தியானம் பண்ணாதான் மனசாந்தி கிடைக்கும் சில பேருக்கு எல்லாம் இருக்கும் நல்ல படிப்பு இருக்கும் பெரிய பணக்காரரா இருப்பாங்க சமுதாயம் அவரை மதிக்கும் புகழோடு இருப்பாங்க ஆனா ஏதோ கணவன் மனைவிக்கு இடையிலயோ இல்ல தாய் மகனுக்கு இடையிலையோ இல்ல அண்ணன் தம்பிக்கு இடையிலையோ ஏதோ பிரச்சனை வந்து மனசு வெறுத்து போயிருக்கும் மனசாந்தி இருக்காது வெளியே நல்லா இருக்கும் வீட்டுக்கு வர பிடிக்காது ஏன்னா வீட்ல எப்பவும் கோவம் சண்டை ஒருத்தர் இப்படியும்பாங்க ஒருத்தர் அப்படியும்பாங்க அவங்க இஷ்டத்துக்கு பேசுவாங்க அதனால மனசாந்தி இல்லைன்னு சொல்லுவாங்க எல்லாமே நல்லா இருக்கும் சரீரமா ஆரோக்கியமா இருக்கும் உத்தியோகமா நல்ல உத்தியோகமா இருக்கும் பிள்ளைகளா நல்ல ஆரோக்கியமா அறிவாளியா இருப்பாங்க கௌரவமா வெளிய நல்ல மரியாதை இருக்கு பேரும் புகழும் இருக்கு இருந்தாலும் மனசாந்தி இல்லைம்பாங்க ஏன்னா கணவன் மனைவி கடையில பிரச்சனை அண்ணன் தம்பி கடையில பிரச்சனை அந்த சொத்து உனக்கு இந்த சொத்து எனக்குன்னு இனி எங்க இருக்கும் மனசாந்தி எப்போ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையால கஷ்டம் வந்தாலும் உங்க கண்ணை ரெண்டையும் மூடிக்கிட்டு சுவாச மேல கவனம் வைங்க பத்து நிமிஷமோ இருபது நிமிஷமோ மறுபடி மனசாந்தி வந்துரும் ஏதாவது சண்டையாலேயோ மனக்கசப்பாலேயோ ஏதோ கோப கோபதாபங்களாலேயோ மனசாந்தி போச்சோ உடனே அபரிமிதமான மனசாந்தி வந்துடும் மறுபடி உங்க வேலைகளை நீங்க சந்தோஷமா பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க அதாவது இந்த நிலைய இங்கிலீஷ்ல இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஒருத்தர ஒருத்தர் புரிஞ்சுக்கிற விஷயங்கள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மண்டைக்கு ஒரு புத்தி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க ஆத்மாங்கிற பரிணாம வளர்ச்சி குணத்துல லட்சக்கணக்கான குணாதிசயங்கள் இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குணாதிசயங்கள்ல இருப்பாங்க அத்தனை குணாதிசயங்கள் உள்ளவங்க ஒரே குடும்பத்துல இருப்பாங்க அதனால நிறைய வித்தியாசங்கள் வரும் பிரச்சனைகள் வரும் மனசாந்தி போகும் யோகிகளுக்கு போகாது தியானிகளுக்கு போகாது அதே மகாபாரத யுத்தத்துல அர்ஜுனன் அழுதுகிட்டே உட்கார்ந்திருந்தான் இவனை நான் கொல்லணுமா இவன் கூட சண்டை போடணுமா இவரு என் குரு இவரை கொல்லணுமான்னு கேட்டான் கிருஷ்ணர் கொல்லுனாரு அதே குடும்பத்தை சேர்ந்தவர்தான் கிருஷ்ணரும் அவருக்கும் கசின்ஸ்தான் அவருக்கும் தான் அவருக்கும் பெரியவங்க தான் இருந்தாலும் கொல்லுனாரு யுத்தம் வந்தா கொல்லணும் அவ்வளவுதான் மனசாந்திய கிருஷ்ணர் இழக்கல ஆனா அர்ஜுன கலங்கி போயிட்டான் செய்ய வேண்டியதை செய்ய முடியாம போயிட்டான் காண்டிபத்தை கீழே போட்டுட்டான் இப்ப நான் என்ன செய்வேன் இங்கே இருந்து போயிடுறேன்னு சொன்னான் ஒன்னும் தேவையில்ல உன் தர்மத்தை நீ செய்ய சொன்னாரு நீ தர்மத்தை காக்க இவ்வளவு தூரம் வந்து இப்ப நீயே போறியேன்னாரு ஏன்னா அர்ஜுனன் தியானி இல்ல யோகி இல்ல அதனால தான் அவனுக்கு கவலை வந்தது மனசாந்தியை இழந்துட்டான் கிருஷ்ணரோ மனசாந்திய ஜெயிச்சவரு எப்பவும் மனசாந்தியோடு இருப்பாரு சுகம்னாலும் துக்கம்னாலும் நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் எல்லார் எல்லார்கூடவும் சேர்ந்து இருந்தாலும் எல்லாரோடையும் சண்டை போட்டாலும் எல்லாரையும் கொண்ணுகிட்டு இருந்தாலும் கூட அவர் அந்த மகாபாரத யுத்தத்துல அந்த போர்ல கூட அழகா சிரிச்சுக்கிட்டே பேசினாரு சிரிச்சுக்கிட்டே உபதேசம் பண்ணாரு சிரிச்சுக்கிட்டே வாழ்ந்தாரு அதாவது அவருக்கு எவ்வளவு மன தைரியமும் மன கட்டுப்பாடும் இருக்கு மன சாந்தி இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க அதனால அந்த மாதிரி மனசாந்தி வேணும்னா எல்லாருக்கும் வேணும் யார் வேணான்னு சொல்லுவாங்க எல்லாருக்கும் பணம் வேணும் இல்லையா யார் வேண்டான்னு சொல்லுவாங்க எல்லாருக்கும் பணம் வேணும் யாருக்கு படிப்பு வேண்டாம் எல்லாருக்கும் படிப்பு வேணும் யாருக்கு நல்ல ஆரோக்கியம் தேவையில்லை எல்லாருக்கும் நல்ல ஆரோக்கியம் வேணும் யாருக்கு மனசாந்தி தேவையில்லை எல்லாருக்கும் மனசாந்தி தேவை ஆனா கிடைக்காதது மனசாந்தி தான் யாரை வேணுனாலும் கேளுங்க எல்லாருக்கும் மனசாந்தி இல்லேம்பாங்க ஆனா அந்த மனசாந்தி வேணும்னா தியான பயிற்சி கண்டிப்பா அவசியம் அந்நதா சரணம் நாஸ்தி தியான பயிற்சி தான் மனசை எப்பவும் ஒருநிலைப்படுத்தும் ஒருநிலப்படுத்தும் தான் மனசாந்தி கிடைக்கும் வேற விதத்துல கிடைக்காது அதனால வாழ்க்கைக்கு முக்கியமான இந்த மனசாந்தி தியானம் தான் வரும் பூஜையாலேயோ பிரார்த்தனையாலேயோ ஸ்தோத்திரம் சொல்றதுனாலையோ ஜபத்தினாலேயோ மந்திரம் சொல்றதுனாலேயோ தானம்னாலயோ தர்மன்னாலேயோ யாகம் செய்யறதாலயோ எதுலேயுமே வராது ஓன்லி மெடிடேஷன் இன்னும் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் ஒரு வியாபாரி வச்சுக்கோங்களேன் சென்னைல இருக்கிற பொருளை பாம்பேக்கு கொண்டு போகணுமா ஹைதராபாடுக்கு கொண்டு போகணுமான்னு அவருக்கு தெரியாது சிலர் ஆந்திராக்கு கொண்டு போலான்னு சொல்லுவாங்க சிலர் மும்பைக்கு கொண்டு போய் வித்தா லாபம் கிடைக்கும் பாங்க இவருக்கு எங்க போனோம்னு தெரியாது ரெண்டு சமமா தான் தெரியும் அப்ப என்ன செய்யறது எங்க போணும்னு டிசைட் பண்ணனும் அந்த மனுஷன் கண்ணை மூடிக்கிட்டு கொஞ்ச நேரம் சுவாசம் மேல கவனம் செலுத்தி தியானம் செஞ்சு மனசை ஒருநிலைப்படுத்தி நான் இப்போ ஆந்திராக்கு போகணுமா இல்ல மும்பைக்கு போகணுமா இப்படியே கொஞ்ச நேரம் மெடிடேஷன் பண்ணினா பதில் கிடைச்சிடும் அரை மணி நேரத்தில் மும்பை மும்பை மும்பைன்னு பதில் வந்துடும் இல்லைனா ஹைடராபேட் ஹைட்ராபேட்னு கேட்க ஆரம்பிக்கும் தெளிவா கேக்கும் கிளியர் ஆடியன்ஸ்னு சொல்லுவாங்க தூரத்துல ஒலி கேக்கும் அசரிரி கேக்கும் ஏன்னா இருந்து எழுந்தப்புறம் ஆந்திரானா ஆந்திரால போய் சரக்க வைக்கலாம் மும்பைனா மும்பை போய் சரக்க வைக்கலாம் அப்ப பர்ஃபெக்டா இருக்கும் அதனால எதிர்காலத்துல என்ன பண்ணுனா நல்லா இருக்கும் அப்படின்னு சில கேள்விகள் வரும்போது வியாபாரத்துல மட்டும் இல்ல ஒரு விவசாயி இருக்கான்னு வச்சுக்கோங்க நான் இந்த தடவை என்ன பயிர் போடலாம் கரும்பு போடலாமா நெல்லு போடலாமா இல்ல சோளம் போடலாமா இல்ல வேர்க்கடலை பயிரிடலாமா பஞ்சு போடலாமா பருத்தி போடலாமான்னா தியானம் செஞ்சா எது போட்டா கரெக்டா வரும் மழை எப்படி வரப்போகுது மார்க்கெட்ல விலை எப்படி இருக்கும் அது ரெண்டுத்துக்கும் தகுந்த மாதிரி இந்த பயிர் தான் நமக்கு தெளிவா தெரிஞ்சிடும் ஆ சோளம் சோளம் சோளம்னு சொன்னா சோளம் போடுங்க பருத்தி பருத்தினா பருத்தி போடுங்க தியானத்துல உட்காந்தா அந்த ஒலி கேட்கும் மாஸ்டர்ஸ் மேல் இருந்து அந்த செய்தியை நமக்கு அனுப்புவாங்க அவர் அந்த செய்தியை தரணும்னா நாம தியான நிலையில இருக்கணும் அதாவது இந்த சாதாரண பிரச்சனைகளுக்கு வியாபாரமா இருந்தாலும் சரி விவசாயமா இருந்தாலும் சரி இல்லனா நீங்க படிக்கணும் இந்த இன்ஜினியரிங் காலேஜ் போய் படிக்கலாமா அந்த இன்ஜினியரிங் காலேஜ் போய் படிக்கலாமா என்ன செய்யணும் தியானத்துல உட்காருங்க உங்களுக்கு தெளிவான வழி தெரியும் இதெல்லாம் ரொம்ப சுலபமா தீர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் இதுக்கு கூட தியானம் எவ்வளவு உதவியாக இருக்கும்னு உங்களுக்கு தெரியுமா பிஎம்சி நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வீடியோ மூலமாக மேலும் ஆன்மீக தகவல்கள் பெற விரும்பினால் சப்ஸ்கிரைப் எனும் பட்டனை அழுத்தவும் இதை பற்றிய அறிவிப்புகளை அறிய வேண்டுமானால் பெல் எனும் பட்டனை அழுத்தவும்